ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிச் மீடியா. ரெண்டு எபிசோடாக உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங்கும் பேக் பீஸோட கட்டிங்கும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பீஸும் இருக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட் பீஸோட வீடியோவும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி அளவு எடுத்துகிட்டு அப்புறம் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ பேக் பீஸ் வெட்டிட்டோம், உங்களுக்கு அதுவும் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு தடவை நான் சொல்லித்தரது மூலமாக உங்களுக்கு புரியும், ஆனால் நீங்கள் அதை பண்ணு பார்க்கும்போது தான் நிறைய குழப்பங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி 4 டைம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக புரியும், சரியா? இப்போ அடுத்ததான் முக்கியமானது பிளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ் தான், ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கப் சைஸ் வந்து முக்கியமாக வந்து அளந்து பார்க்கணும். இதில் வந்து ஒரு 3 அளவு வந்து தேவை, சரியா? கப் சைஸ் அளக்கும் போது கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக நம்ம கப் ஷேப் வந்து எங்கே முடியுதோ, அதாவது நம்ம பிரேசில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த எண்டு வந்து எங்கே முடியுதோ அதுதான் நமக்கு கப் ஷேப்பு, சரியா? நீங்கள் இப்படி விரலை வச்சுட்டு நல்லா அழுத்தி பாருங்க. அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து எங்கே முடியுதுன்றத பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து குனிஞ்சியோ நிமிந்தோ இருக்க வேண்டாம், கரெக்டாக நார்மலாக நம்ம எப்போது இருப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? இப்படி நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இது வந்து மெயினாக சில பேர் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பேடட் பிளவுஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதுலாம் வந்து நீங்கள் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு அளவு வந்து அதிகமாக தான் தெரியும். ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா என்னோட சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் கஸ்டமர் கிட்ட ஒரு அளவு பிளவுஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சு தைங்க, அப்போ தான் வந்து அளவுகள் வந்து ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை தப்பாக எடுத்திருந்தாலும் அதை வந்து அளவு பிளவுஸில் வந்து செக் பண்ணும்போது, ஏன்னா அந்த கப் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு சரியாக எடுக்க வராது. அது சரியாக எடுக்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு அளவு பிளவுஸில் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, கஸ்டமர் கிட்ட அந்த அளவு பிளவுஸ் வந்து சரியாக இருக்குமான்னு வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க, சரியா? இப்போ கப் சைஸ் வந்து இங்கேருந்து நமக்கு கப்ஸ் எண்ட் எங்கே ஆகுதோ அங்கே எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு டாட்ஸ் எடுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் இந்த கப் சைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் வந்து கேப் வந்து எவ்வளோ இருக்குன்றதை எடுக்கணும், சரியா? இந்த கேப், ஓகேவா? இந்த சென்டரோட டாட்டும் இந்த சென்டரோட இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதோட கேப் எடுக்கணும், சரியா? இப்போ இது வந்து ஒரு 7 அந்த மாதிரி வருதுன்னா பிளவுஸில் வந்து இதை நம்ம எங்கே வைக்கணுன்றத சொல்கிறேன். இது வந்து சென்டர் டாட் பாயிண்ட்ன்ற மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. இந்த கேப் தான் முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து சைடாக விலகுதுன்பாங்க இல்லையா, டாட் வந்து எனக்கு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு கப் டாட் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த கேப் வந்து அளவு எடுத்துக்கணும், சரியா? இப்போ ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க 6 ல இருந்து 6 7 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், சரியா? ஸோ அதனால அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவு எடுத்துக்கணும். இங்கேருந்து அந்த பாயிண்ட் எங்கே இருக்குங்கிற அந்த அளவையும் எடுத்துக்கணும், சரியா? அந்த பாயிண்டோட அளவு, அப்புறமா அந்த கப் சைஸோட எண்ட் ஆகிற அளவு, அப்புறமா இந்த கேப், இந்த 3 மெஷர்மெண்ட்டும் தேவை ஃப்ரண்ட் பீஸில். அது போக ஃப்ரெண்டு நெக்கு வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு நெக்கு வந்து நீங்கள் 5.5 அப்படின்றது ஹைட்டை பொறுத்து வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங்னா நீங்கள் பொதுவாகவே 5.5 வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதும். ஏன்னா கிராஸ் கட்டிங் உங்களுக்கு இழுத்து தான் கொடுக்கும். நான் நல்லா டீப்பாக போடுவேன் அப்படின்னா மட்டும் 6 வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பேக் இங்கே வெட்டிட்டோம், ஸ்லீவ் வந்து இங்கே வெட்டிட்டோம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதில் தான் ஃப்ரண்ட் பீஸும் வெட்டணும், பட்டியும் வெட்டணும். பட்டி வெட்டுறது வெரி சிம்பிள், நீங்கள் இதுக்குன்னு தனியாக எந்த அளவுமே எடுக்கவே வேண்டாம். பேக் நீங்கள் இங்கே வெட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கட்டமாக பீஸ் கிடக்குது இல்லையா, இந்த பீஸை வந்து நீங்கள் பட்டிக்கு எடுத்துக்கோங்க. இது நேராக லைன் போட்டுட்டு இதுக்கும் இதுக்கும் சென்டர், சென்டர்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு கீழே குறிங்க. குறிச்சிட்டு அப்படியே வளைவாக வெட்டிட்டு மார்க் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துருவோம், அவ்வளோதான். இல்லை இல்லை வேண்டாம், அவ்வளோதான். இது நம்ம பிளவுஸ் தைக்கும் போது தேவையில்லாத வெட்டி விட்டுக்கலாம், அவ்வளோதான், சரியா? இனி பார்க்க போகிறது நமக்கு பேலன்ஸ் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு மார்க் பண்ண வேண்டியதான். இது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு துணி எங்கெங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இப்படி குறுக்க போடக்கூடாது, இப்படி குறுக்க பக்கமாக போடக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பேக் பீஸை வந்து அப்படியே நம்ம ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணு. இதுலேருந்து ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, 2 அளவு மட்டும் மாறும். இந்த பேக் பீஸோட கழுத்தறக்கும் இறக்கமாக போடுவோம், ஃப்ரெண்டு மட்டும்
கொஞ்சம் வந்து இறக்க கம்மியாக போடும் சரியா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கழுத்தை வந்து வெட்டிடக்கூடாது சரியா. நான் அது மார்க் பண்ணும்போது சொல்லித்தரேன். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு மட்டும் ஒரு இன்ச் அளவுக்கு வந்து விடணும். பேக் பீஸில் இருந்து இந்த சைடில் ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுறணும். இது எதுக்காகனா நம்ம முன் பீஸில் வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்காக. டாட் பிடிக்கும் போது நமக்கு பேக் பீஸ் வந்து குறைஞ்சிரும், ஒரு இன்ச் அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நடுவில் வரக்கூடிய கேப் வந்து அதிகமாகும். பேக் பீஸுக்கும் ஃப்ரண்ட் பீஸுக்கும் வந்து கேப் வந்து அதிகமாயிரும். அதுக்காக தான் இந்த ஒரு இன்ச் அளவை வந்து குறிக்கிறோம். கீழே வேண்டாம், கீழே வந்து பேக்கோட ஹைட்டு தான் ஃப்ரண்ட் ஹைட்டு வராது, அதனால் கீழே வேண்டாம். இங்கே இங்கே நேராக கோடு இந்த கோடை அப்படியே நேராக நீட்டு விட்டுக்கலாம். இங்கே ஒரு லைன், இப்போ இங்கே ஒரு லைன், அவ்வளோதான். இது வெட்டிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. டேப் கொண்டா கழுத்து இறக்கம், கழுத்து இறக்கம் குறிக்கும்போது இதுதான் லைனு, இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே விட்டுக்கலாம். ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு அஞ்சரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். கழுத்து இறக்கம், முன் கழுத்து இறக்கம் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் சரியா. மார்க் பண்ணி இதில் ரவுண்டு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கப் சைஸ் வந்து நம்ம அளவெடுத்தோம் இல்லையா, அந்த அளவை வந்து இதில் குறிச்சிக்கலாம். கப் சைஸ் வந்து இதில் வந்து 12 இன்ச்சு நமக்கு தேவை. தையலுக்கு 1 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும், அப்போது 13 இன்ச்சு இந்த இடத்துல தேவை. இந்த 1 இன்ச்சு அப்படின்றது பட்டி தைக்கிறதுக்காகவும் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் தான் சரியா. இப்போ இதை வந்து ஒரு லைன் போடணும், டேப் பிடி நேரா, நேரா இல்லை இந்த லைன் போடு. இதுக்கப்புறமா நம்ம சென்ட்ரா அளவெடுத்தோம் இல்லையா, அதாவது செஸ்டோட சென்டர் டாட்டில் வந்து நம்ம அளவெடுத்தோம் இல்லையா, அது வந்து இப்போ 7, 6 அந்த மாதிரி வரும்னு சொன்னோம்ல. இப்போ உங்களோட உடம்புக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதில் பாதி அளவு இந்த பக்கம் வந்து குறிக்கணும். இப்போ இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 வந்துச்சு, அப்போ நம்ம 3.5 இன்ச்சு வந்து குறிக்கணும். குறிச்சிட்டு திருப்பி இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணணும், திருப்பி இங்கே 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும் சரியா. அந்த கேப் வந்து 6.5 இருந்துச்சு, நான் அதில் பாதி 3.5 வச்சுருக்குறேன், திருப்பி 1 இன்ச்சு, திருப்பி 1 இன்ச்சு தான் சரியா. இப்போ இங்கே 1 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கிறேன். இது எதுக்காகன்னா இங்கேருந்து அப்படியே வளைவு போடுறதுக்காக. அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச்சு, இதுவுமே காமன் மெஷர்மெண்ட் தாங்க. இந்த 1 இன்ச்செலாம் போடுதோல்ல, இது வந்து காமன் மெஷர்மெண்ட் தான். இப்போ இந்த டாட்டை இங்கே குறிக்கணும், இதோட ஜாயின் பண்ணணும், இதை வந்து இதோட போய் ஜாயின் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, இந்த 1 இன்ச் மட்டும் நமக்கு கொஞ்சம் மாறும். இது 1.5 மாறும், 1.5 இன்ச்சாக மாறும் சரியா. அதெல்லாம் நம்ம டீப்பாக ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். இப்போ உயரம் வந்து இங்கேருந்தும் நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே 1.5 இன்ச்சு விட்டுட்டு உங்களுக்கு மேலேருந்து இந்த உயரம் நான் பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். மேலேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு இருந்ததுனால அந்த 10 இன்ச்சு நம்ம அப்படியே குறிச்சாச்சு. குறிச்சிட்டு அப்படியே லைன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அது போக இங்கே வந்து உள்வளைவு, உள்வளைவு எடுக்கும்போது நம்ம கைக்கு எடுத்தோம் இல்லையா ஃப்ரெண்டில், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். உள்வளைவு வந்து நிறைய பேர் வந்து கீழே இங்கே இப்படி எடுக்கிறீங்க, இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா ஆம்பல் அளவு கீழே குறைஞ்சிரும், அப்படி எடுக்கக்கூடாது. உள் ப்ளவுஸ் நமக்கு போடும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து லூஸ் இருக்கும் சரியா. ஏன்னா நான் முன்னாடி கட்டிங் வீடியோ போடும்போது சீனியர் டெய்லராக இருக்கவங்க கூட கேட்டீங்க இந்த இடத்துல வந்து எடுக்கிறதுக்கான அந்த ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், ப்ளவுஸ் நம்ம போடும் பொழுது இந்த இடத்துல தான் நமக்கு சுருக்கம் இருக்கும். நீங்கள் இந்த அளவை நீங்கள் கீழே இறக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், ஆங்கோல் தான் கீழே இறங்கும். ஆனால் இங்கே தான் வந்து நமக்கு என்ன ஆகும், லூஸ் வந்து சரியாகும். ஸோ அதனால் லைட்டாக அப்படியே 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியே உள்ள வளைவாக கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்துடலாம் இதில். ஓகே, பேக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து லைனிங்கில் அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
சாரி பிளவுஸ் துணியில் அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளவுஸ் துணி இதை நானே கடை கடை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கைக்கு வந்து நம்ம நாளாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நாளாக நம்ம லைனிங்கில் மடித்த மாதிரி துணியில் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். கை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க துணியை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டபுள் பீஸாக கிடைக்கும் இல்லையா, அதில் துணியோட மடிப்பும் லைனிங்கோட மடிப்பும் ஒரே பக்கத்தில் வர மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா லைனிங்கிலிருந்து ஒரு கால் இன்ச்சு அப்படி இல்லைன்னா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க கட்டிங் வீடியோ, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியே ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயமும். ஓகேவா, ஓகே தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.